அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை பேசுவது அப்படிங்கிறது அது சொல்வதற்கே ரொம்ப அழகாக அழகிய நினைவாகவும் அது ரொம்ப இந்த விழாவில் கலந்து கொள்வதில் வந்து நிறைய சந்தோஷம் இருந்தாலும் கூட வரும்போது திடீரென்று எனக்கு ஒரு அமையார் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதை யோசித்தே அவன் ஒரு அரசை யார் கையில் கொடுத்தால், அதாவது ஒரு அரச பதவியை அந்த பொறுப்பை யார் கையில் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவையார் ஒரு பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டு ஏன் ஞாபகம் வந்துச்சுனாக்க, பொருத்தமாக இன்றைய நாள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏபிசி அவர்கள் உடைய நினைவு நாள். அது மாத்திரமல்ல, சமூக நீதி காவலர் என்கிற அந்த பெயருக்கு இந்தியாவில் வேறு யாரையும் சொல்வதை விடவும் மிக பொருத்தமான ஒரு நபராக அவர் இருந்தார். அதை அவரை பற்றி யோசிச்சு வரும்பொழுது அந்த அவையார் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சோழனோடு அவைக்கு ஒரு சின்ன உரையாடல் ஏற்படுது. சோழன் கேட்குறான், நாட்டில் வந்து நிறைய பொறுப்பு இருக்கு, இது யார் கையில் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி சந்தேகம் வருகிற பொழுது, அரசியலுக்கு சந்தேகம் வருகிற பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் நல்ல கவிஞர்களாக இருந்தால் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை அரசுக்கு சொல்வார்கள். அரசனே கவிஞனாக ஆனது தான் கலைஞரோட கதை, அதை நம்ம எப்படி வருவோம். அப்படி அவைகிட்ட கேட்கும்போது அவை சொன்னால், என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இவ்வளோ தயக்கத்தோடு இருக்கணும் கேட்கும்போது சொன்னால், இல்லை நாலு வருடம் என்று சொல்லியிருக்கிறாரு, இந்த நாலு வருடத்தில் எந்த வருடத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த அரசு பொறுப்பை கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவை ஒரு பாட்டு பாடுறதாக தனிப்பாடலில் அவை பாடல்கள் இருக்கு, இது பிற்கால பாடலாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்க செய்தி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. நூலினிலோ கோல் சாயிப்பு, முந்தமரே வெஞ்ச மரம், கோலினிலோ அங்கே கொடி சாயிப்பு, அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு, நாளாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அது என்ன அந்த பாட்டுடைய அர்த்தம்னா, அது ஒன்றும் கிடையாது. நூல் முப்பரி நூல் அறிந்தவர்கள் கையை கொடுத்தால் பூஜை புலஸ்காரம் என்றே இந்த அரசை நாசப்படுத்தி விடுவார்கள். அதற்கு பின்பு தளபதியாக சத்திரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வீரர்களிடம் கையை கொடுத்தினா முழுக்க சண்டையை போட்டு மொத்தத்தை தீர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் கோல் பிடிக்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் கொடுத்தா இருக்கிற பொருட்கள்லாம் விலையேற்றி மக்களை நாசப்படுத்திடுவாங்க. அதனால யார்கிட்ட கொடுக்கலாமா, நாலாம் அவனாக இருக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்கும், இந்த மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால நாலாவதாக இருக்கக்கூடிய சூத்திரங்களிடத்திலே அரசு பொறுப்பை கொடுத்தா அது பொருத்தமாக இருக்கும், அந்த அரசே அரசு அப்படின்னு அவையார் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அரசை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதால் நாலாவான் மந்திரியும் ஆவான் வழிக்கு துணையாவான் அந்த அரசே அரசு என்பதனால் தான் பிபிசி மொழிக்கு சிறை எடுக்கப்படுகிறது, கலைஞருக்கு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி முடிகிறது. ஒட்டி நிறைய விஷயங்களை இந்த நூற்றாண்டு நூலகத்தில் நின்று கொண்டு யோசிக்கிற பொழுது நிறைய விஷயங்கள் எண்ணங்கள் வந்து அலைபாய் இயல்பாக இப்படி ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இந்த நூலகத்தில் விழா நடத்துவதற்கான ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி அந்த விழாவை தொடங்குவதற்கு முன்பான ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை கொடுத்து அந்த வாழ்த்தை முடித்ததற்கு பிறகு தன்னை பற்றி பேச வேண்டும் என்று கலைஞர் நினைத்தாரும் நினைக்கவில்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழலை ஆளும் மிக்க ஒரு பேராற்றல் மிக்க தலைவனாக அவர் உருவெடுத்திருக்கிறார் என்பது இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரை நிறைய சந்தர்ப்பங்களில் நான் சந்தித்திருக்கிறேன். அவரை பற்றி எனக்கு சின்ன வயதில் சொல்லப்பட்ட செய்தி என்பது அவதூறுகளாகவும் கலைஞரை மோசமானவராகவும் சித்தரிக்கப்பட்ட செய்திகளை தான் சின்ன வயதில் நான் கேட்டு கேட்டு வளர்ந்தேன். அப்படி வளர்ந்து நிறைய கவிதைகள்லாம் எழுத ஆரம்பித்ததற்கு பிறகு ஆரம்பத்துக்கு எழுதி எழுதுகிற எல்லோரும் கலைஞரை பிடிக்காம தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் கலைஞரை தவிர வேறு யாரையும் பிடிக்காமல் போகும் அந்த அளவுக்கு இடம் சொல்லப்பட்டது. அப்படி எழுதி கொண்டிருக்கிற போது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்தது. அந்த தொகுப்புக்கு தமிழக அரசு பரிசு கொடுக்கப்பட்டது. முதன் முதலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அந்த பரிசை நான் வாங்கினேன். அவர் கையை தொட்டு அந்த விருதை கொடுக்கிற பொழுது தமிழ்நாட்டில் வேறு எவனுமே தலைவர் இல்லை என்பது மாதிரி அந்த விருது வேணும். இன்றைக்கு இந்த கடையில் இன்று பேசுவேன் என்ற காரணத்தில் அந்த கையை தொழில் என்னவாயிடுச்சுன்னா அதற்கு அடுத்த ஆண்டு சிறந்த கவிதை தொகுப்பானது நானே பெற்றேன். அதற்கு பிறகு குரல் பீட விருது என்று ஒன்று அறிவித்தார்கள், அந்த விருது எனக்கு கிடைத்தது. இப்படி கவிதை தொடர்ச்சியாக இருந்தால் அதற்கு பிறகு சிறந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு கொடுக்குற பொழுது அந்த ரெண்டு பேருக்கு எனக்கு கிடைச்சது, எனக்கு மட்டுமே கிடைத்ததற்கு பிறகு ஒருத்தருக்கே ரெண்டு பேரும் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ தமிழக வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை
அமைச்சராக இருந்த ஐயா தமிழ் பெண்மன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இயக்குனர் கடிதம் எழுதி இந்த மாதிரி எனக்கே ரெண்டு பேர் கொடுத்தாங்க, சிறந்த கவிதை கொடுத்துருக்கு, என்னுடைய பஞ்சாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பிக்கை விட்ட கவிஞருக்கும் எனக்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று புஸ்தகத்தை கொடுங்க, இல்லை நம்பிக்கை விட்டு கவிஞர் கொடுங்க, அதனால ரெண்டு விருது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு விருதை திருப்பி கொடுத்த பெருமையும் எனக்கு உண்டு என்பதனால் நான் வந்து இந்த கூட்டத்தை பேசுவதற்கு முழு தகுதியுமையமாக இருக்கிறேன். அவரோடு அந்த நேரத்தில் வந்து நான் கணையாடி பத்திரிகையில் பணியாற்றி போகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் கணையாடி பத்திரிகை என்பது நவீன இலக்கியம், நவீன இலக்கியத்தை வளர்த்தெடுத்ததில் பெரும்பங்கு உண்டு. நவீன இலக்கியத்தில் வளர்த்தெடுத்ததில் பெரும்பங்கு உண்டு கணையாடிக்கு என்றால் நிச்சயமாக அவர்கள் கலைஞருக்கு அகாதவர்களாக தான் இருக்க முடியும். எனக்கு என்னன்னா கணையாடியில் கலைஞருடைய அட்டைப்படம் வர வேண்டும் என்று ஆசிரியர்கள் உத்தரவிட்டது. நான் வந்து அந்த இதழ் தயாரிக்கும் பணியில் இருந்தேன். சொன்னாங்க இந்த இதழ் தயாரிக்கும் போது நிச்சயமாக உன்னை வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்கள், அல்லது கடையாளியையே நிறுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நான் வந்து அந்த இதழ் பணியை தயாரிப்பேன். அப்போது அந்த ஆசிரியர் பொறுப்பில் இருந்து நிறைய ஆலோசகரும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் தமிழக துறையினராக இருந்த மா ராஜேந்திரன் அவர்கள் அதில் பொறுப்பில் இருந்தார். அவர் உடனே சொன்னாரு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வேறு வேறு விஷயங்கள்லாம் சொன்னேன், இந்த மாதிரி இவங்களை இருக்கிறவங்களா அவங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னே. அப்போ அவர் என்ன சொன்னார், வெங்கட் சாந்தான் ஒரு கட்டுரை வாங்கலன்னு கேட்டார். வெங்கட் சாந்தனை பற்றி உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடும், தமிழ் இலக்கியத்தில் அவருடைய பாய்ச்சல், அவருடைய விமர்சனங்கள், அவருடைய கண்டனங்கள் நிறைய எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த பெயரே உங்களுக்கு பேர் சொன்னாலே போதும், தரம் எழுதி விடணுங்கிற மாதிரி வெங்கட் சாந்தனாரிடம் கலைஞர் பற்றி கட்டுரை வாங்குறது. அவர் எனக்கு வந்து தொடர்ச்சியாக என்னுடைய கவிதைகளை எல்லாம் பாராட்டி நிறைய முறை எழுதியிருக்கிறார், என் மீது இருந்து அன்பு கொண்டு வரலாம். ஆனால் கலைஞர் மீது அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கசப்புணர்வு உண்டு. அவருடைய எழுத்துக்கள் மீது இருப்பதை தாண்டி அவருடைய அரசியல் மீது அவருக்கு ஒரு சின்ன கசப்புணர்வு உண்டு. அந்த கசப்புணர்வு ஏன் என்பது வெங்கட் சாமிநாதன் என்கிற பெயரில் இருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால நான் வந்து அப்போ வந்து ஒரு சைக்கிள் தான் இருக்கும், இந்த சைக்கிள் எடுத்து மடிப்பாருங்க அப்படிங்கிற அவர் ரொம்ப என் மீது ரொம்ப அன்பு செலுத்திய ஒருத்தர். வெங்கட் சாமிநாதன் வளர்ச்சியும் பெருமை காட்டியவர். நிறைய உலக இலக்கியங்களிலிருந்து உள்ளூர் இலக்கியங்கள் வரை அத்தனையும் நான் கற்பித்தேன். ஒரு ஆசிரியரை கொண்டுதான் அவர்கிட்ட வந்து இந்த சைக்கிள் எடுத்துட்டு நேராக மடிப்பாக வீட்டுக்கு போனேன். போனோடனே என்ன திடீர் சார் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் ஒரு கட்டுரை இருக்கணும், ஆனால் எப்போது மாதம் மாதம் கட்டுரை கொடுத்துட்ருக்கேன். இல்லை நீங்கள் இந்த வாட்டி வேறு ஏதோ ஒரு அசம் தனக்கு ஏதோ கட்டுரை கொடுத்தீங்க, அதை அப்போ போட்டுக்கிறோம், கலைஞரை பற்றி ஒரு கட்டுரை எடுக்கும் அப்படின்னு கேட்டேன். எந்த கலைஞர் கேட்டார். அவர் எந்த கலைஞர்னா அவர் தெரியுது நான் என்ன கேட்குறேன்னு, ஆனால் நான் சொல்லணும்னு அவர் நினைக்கிறேன். நான் கருணாநிதியை பற்றி கட்டுரை வேணும்னு கேட்பேன்னு அவர் நினச்சார். நான் கலைஞரை பற்றி கட்ட வேணும்னு சொன்னோடனே கருணாநிதியை உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கட்டுரை அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அடிக்க ஆளுவா அனுப்பிச்சுருவாங்கப்பா, நான் எழுதுனாலும் சிக்கலாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு கட்டுரை எழுத போய் முரசொலியில் கடுமையான கண்டனத்தோடு முத்தம் அருகேவர்களே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் சொன்னால் அந்த கட்டுரை இவர்கள்லாம் சொல்லி இப்படிலாம் எழுதியிருக்கிறார், ஆனால் நான் எழுதுனப்பா அது ரொம்ப பிரச்சனையாயிருக்கும். ரெண்டு விஷயம் நடக்க போகுது, ஒன்றும் உங்கள் வீட்டு கல்லுக்கணும், இல்லை கடையாளி நிற்கணும், இல்லை நான் கடையாளி நிற்கணும், ஏதோ ஒன்றுலாம் நடக்க போகுது, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் படித்து ஒரு நாள் ஆச்சுப்பா புத்தகம்லாம் படிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொன்னார். சரி எல்லா புத்தகங்களும் நான் வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிய பிறகுதான் தெரிஞ்சது இரண்டு மூன்று மூட்டைகள் மூன்று மூட்டை சாக்கு நிறைய அந்த புத்தகங்கள் பற்றி வாங்கிக்கலாம். இவ்வளவாப்பா எழுதியிருக்காரு அப்படின்னாரு. இவ்வளவா எழுதியிருக்காரு தெரியாமையா நீங்கள் அப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டேன். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளவு புத்தகத்தையும் படித்துவிட்டு ஏற்கனவே ஒரு மாத காலம் அவர் எடுத்துக்கிட்டார். அவ்வளோ புத்தகத்தையும் எழுதிவிட்டு ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரையை கணையாளி 25-26 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தார். அதை படித்துவிட்டு மொத்தம் இருக்கிற கலைஞர் மகிழ்ந்து போனார் என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. எந்த கசப்புணர்வோடு வெங்கட் சாமிநாதனை அவர் எழுதினாரோ அதே முரசொலியில் வெங்கட் சாமிநாதனை பாராட்டி பாருங்கள் வெங்கட் சாமிநாதன் கூட நம்முடைய எழுத்துக்களை வியந்திருக்கிறார்னு அவர் எழுந்தார். இது வந்து ரொம்ப அந்த கட்டுரையை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், அது நிறைய நுட்பமாக இருந்தது, அதுக்குள்ள நிறைய போகிற அந்த டைமில். ஆனால் அந்த கட்டுரையை அவர் எழுதுகிற பொழுது கடைசியில் முடிக்கும்போது முடிச்சிருப்பாரு, தனி ஒரு மனிதனாக இவ்வளவு பக்கங்களை நாம் நன்றாக எழுதியிருக்கிறார், மோசமாக எழுதியிருக்கிறார், தேவைக்காக எழுதியிருக்கிறார், அரசியலுக்காக எழுதியிருக்கிறார், எல்லாத்தையும் தாண்டி தனி ஒரு மனிதன் இத்தனையாயிரம் எழுத்துக்களை, இத்தனை லட்சம் எழுத்துக்களை, இத்தனை கோடி எழுத்துக்களை எழுதுவது என்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு அந்த கட்டுரையை அவர் முடிச்சிருந்தார். வெங்கட் சாமிநாதன் நேர்மையும் எனக்கு பிடித்திருந்தது, கலைஞர் அவர்களுடைய பெருந்தன்மையும் எனக்கு பிடித்திருந்தது. அந்த ஒரு கட்டுரை பிறகு நிறைய சொன்ன மாதிரி நிறைய விமர்சனம் வந்தது, அதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக
கலைஞருடைய எழுத்துக்களை எல்லாம் படிக்கிற பொழுது நிறைய செய்திகளை சொல்லி கொண்டே இருக்கலாம். அதாவது அவர் வந்து அரசியலில் ஒரு சினிமாக்காரராகவும் சினிமாவில் ஒரு அரசியல்வாதியாகவும் இந்த ரெண்டுலையும் பயணம் செய்து கொண்டிருக்கிறவருக்கு அடிப்படையாக மொழி எவ்வளவு உதவி செய்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது முழுக்க முழுக்க கலைஞர் என்கிற ஒரு பெயர் வந்து ஒரு மொழியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பெயர் தான். எல்லா இடங்களிலும் அவர் மொழியை எவ்வளவு நுட்பமாக கையாள், இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சியாக இருக்கட்டும், உரிமைக்கு கை கொடுப்போம் கூட குரல் கொடுப்போம், இந்த மாதிரியான சில சில முழக்கங்கள் இருக்கு இல்லையா. இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முழக்கங்களையும் உருவாக்கியவர். அது வெறும் முழக்கங்கள் அல்ல, அந்த முழக்கங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு, இது எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொண்டே நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சுவையான ஒரு சம்பவம், அவர் வந்து சினிமாவுக்கு பாடல் எழுதியிருக்கிறார் இல்லையா, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய 90வது அகவை வருகிற பொழுது வைரமுத்து அவர்கள் ஒரு 90 கவிஞர்களை அழைத்து அவரை சந்திக்க வைக்கிற ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். நான் ஏற்கனவே கலைஞரிடம் பரிசுரம் வாங்கியிருந்தேன், அந்த பட்டியல் இவருடைய பெயர் வந்தது. ஒரு 60வது நபராக என்னையும் அழைத்து கவிஞர் சொன்னாங்க, இது மாதிரி நீங்க கலைஞர் அவரை பத்தி சொல்லிடுறாங்க, நீங்க ஏதாவது அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அந்த அது வந்து இருக்கக்கூடிய 90 பேர் அவர் சந்திக்கணும். ரொம்ப 90 சக்கர நாற்காலி வந்துட்டாரு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய படைப்புகளை கொடுத்து ஒன்றாக கொண்டு வரும் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். பக்கத்துல இருந்து கவிஞர் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். என் முறை வரும்போது இயல்பாகவே ஒரு பதட்டமும் ஆசையும் சந்தோஷமும் எல்லாம் கலந்துருக்கு இல்லையா. அப்போ நான் நேற்றைய காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், என்னுடைய புத்தகம், அது வந்து தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள் 20 பேரை பற்றிய ஒரு வாழ்க்கை சரிதம், ஒரு சுவையான அவர் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை எல்லாம் தொகுக்கிற ஒரு புத்தகம், தொகுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை என் கையில் வைத்திருந்தேன். பயிரோடு கேட்டாங்க என்ன புத்தகம் கொடுத்துருக்கு, நேற்றைய கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தம்பி வந்து தஞ்சாவூர் நிறைய கவிதை எழுதுவார், உங்கள் கையில் 2 பரிசு வாங்கியிருக்கிறார் அப்படிலாம் சொன்னார். அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே கலைஞர் கேட்டாரு, எதை பத்தி அப்படின்னு கேட்டாரு. பாடலாசிரியர்களை பத்தி அப்படின்னு நான் சொன்னேன். அவர் 90 சக்கர நாற்காலியில் இருக்கிறார், 90 பாடலாசிரியர் பற்றி என்று சொன்னார் கேட்டார், நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டார். அவனே நீங்க இல்லாமலா, அவர் இல்லாம ஒரு புத்தகத்தை நான் கொண்டு போயிருக்க மாட்டேன்ல, அவன நீங்க இல்லாமலா அப்படின்னு சொல்றேன். அருகில் இருக்கிற ஐயா சண்முகநாதன் இந்த புத்தகத்தை தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அப்பனா 55 புத்தகம் தெரியாம வச்சாங்க, நம்ம புத்தகத்தை அவர் படிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இல்லை அந்த அந்த சொல்லில் இருந்து. நான் வரும்பொழுது திருப்பி யோசித்துக் கொண்டிருந்தேன், 90 மேல் தன்னை ஒரு பாடலாசிரியராக நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 5 உதவாக இருந்த ஒருவர், ஏராளமான இலக்கிய படைப்புகள் சங்க தமிழிலிருந்து தொல்காப்பிய பூங்காவிலிருந்து வரிசையாக உதவ எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு 50 பாடல் மட்டுமே எழுதிவிட்டு அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்று ஒருவர் கேட்கக்கூடிய என்றால் அவருடைய தன்னம்பிக்கையும் தன்முனைப்பும் இருக்கிறது இல்லையா, அது ஒன்றுதான் தமிழகத்தை கட்டமைக்கிறது என்பது திரும்ப திரும்ப எனக்கு வந்து அந்த யோசனையோடு அவரை பற்றி பார்க்கறப்பதான் நிறைய எங்கே எல்லாம் இவர் வந்து செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அந்த நேற்றைய காட்டுக்காக நிறைய தகவல்களை தேடுகிற பொழுது அவரை பற்றி நிறைய சினிமாவில் சுவாரஸ்யமான சம்பவங்களை நிறைய சொல்லுவாங்க. அவருடைய வசனங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள், அவருடைய உரைநடை பற்றி நிறைய பேசியிருப்பார்கள், மேடைத்தமிழை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் திரைப்பட பாடல் என்பது இது முற்றிலுமே வேறையாங்க. நீங்கள் வந்து திரைப்பட பாடல் எழுதுவது என்பதற்கு வெறும் மொழிப்புலமை மட்டும் போதாது, கொஞ்சம் இசைப்புலமையும் இருக்கும். இள வயதில் அவர் இசைப்பயிற்சி எடுத்துக்கொண்டவர் தான், இசைப்பயிற்சி எடுக்க போன இடத்தில் அவர் நேர்ந்த அவமானத்தினால்தான் அவர் ஒரு மாபெரிய தலைவராக உருவெடுத்தார் என்பதெல்லாம் வேற கதை. ஆனால் இந்த பாட்டுக்கு அது இந்த மெட்டுக்கு எழுதுவது என்பதை வந்து அவர் இயல்புலேயே வந்திருக்கிறது, நிறைய அனுபவங்களாக இருக்கு. அப்போ பூம்புகார் திரைப்படம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறார். அப்போ வந்து கவுந்தடிகளாக நடிக்க வேண்டும் என்பதற்காக அம்மையார் கே.பி. சுந்தரம் அவர்களை முதல்ல கேட்கிறாரு. அவங்க மறுத்துறாரு, நீ சாமியிலன்னு சொல்றாருப்பா அவங்க உடம்புல நடிக்க முடியாது, நான் எத்தனை நேரம் திரும்ப பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. இருக்கார் இல்லைம்மா நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்கிறாரு, முடியல மறுத்துறாரு. மறுத்துறதுக்கு பிறகு அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, அதில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு வழக்கமா அரசாங்கம் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் எப்படி எந்த சீட்டை ஏற்றுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஊப்பது கண்டுபிடிக்கிட்ட அவர் நெஞ்சு வந்து முதலாம் தெரிஞ்சக்கூடிய ஒரு சுற்றுலா மலைகளை போய் அவர் தங்க வச்சு சிகிச்சை கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் கே.பி. சுந்தரம் பாலா அவர்கள் வேற ஒரு கச்சேரிக்காக வந்து அங்கே தங்கியிருக்கிறார். எதேச்சியாக நெஞ்சுவடிக்காக வந்து பக்கத்தில் இருக்காருமோனே என்ன இருந்தாலும் பார்க்காம இருக்க முடியாதுயா அப்படின்ட்டு உடனே வந்து பார்க்குறாங்க. என்னப்பா இதுன்னு உடனே நெஞ்சுவடி இல்லாமல் இந்த மாதிரி அழைச்சி சொன்னாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த கவுந்தடிக்கெல்லாம் நீங்கள் நடிச்சிருந்தாங்க. அது
நெஞ்சு வழியை விட அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா அந்த அம்மாவை கவுதியா நினைக்க வேண்டிய வேண்டிய சேர்ந்து அந்த நேரத்தில் என்ன சொல்லுங்க நீங்க வந்து அந்த மாதிரியான நேரத்தில் எப்போது அவர் எப்போது வாக்கு பெறுவதா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அவர் அரசியல் படையில நீங்க பார்க்க முடியும் அவர் எப்படி வாக்கு கேட்பார் என்பது ஒண்ணு அதெல்லாம் தாண்டி இவர் கேட்டோடனே சரிப்பான்னு சொல்லிடுறாங்க வாக்கு கொடுத்துறாங்க நடிகையும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு விடுதலை திருப்பி வர படம்லாம் நடந்துட்டு அந்த படத்துல ஒரு பாட்டு ஒரு பாட்டு என்னன்னா நீதியே நீ இன்னும் இருக்கின்றாயா இல்லை இப்போ நீ போர்க்களத்தில் இறந்து விட்டாயா அன்று கொள்ளும் அரசு நானே நின்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சென்று விட்டது இது ஒரு பாட்டு மாதிரி நடந்தது அந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு ஆனா இந்த அம்மா தான் பாடி நடிக்கணும் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும் ஆனா ரெக்கார்ட் பண்ண முடியாது அந்த அம்மா வந்து நான் ஏற்கனவே சொன்னப்பா நம்ம படத்துல நடிக்க மாட்டேன் எப்போதுமே இந்த மாதிரியான சிக்கலான விஷயங்கள் வந்து பண்ணுவேன் நான் எத்தனை நேரம் திரும்பி வச்சுக்கிட்டு கடவுளை நிந்திக்கிற மாதிரியான இந்த பாட்டை நான் பாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பாதியில பிரச்சனை என்னன்னா இது இந்த பாட்டை மாத்துறது பிரச்சனை கிடையாது அந்த பாட்டு இன்னொரு மாயமானது ஏற்கனவே மாயமானது மாயமானதுன்னு ஒரு பாட்டு எழுதி அந்த பாட்டை கலந்து எழுதி ஏற்கனவே அப்படி ஒரு பிரச்சனை வேற ஒன்று உள்ள இருக்கு அதனால இந்த பாட்டை மாற்ற முடியாது கவியர் கூப்பிடலாம் கவியர் ஊர்ல கிடையாது மாயமானதுன்னு அவங்க ஊர் சொந்த ஊர் கேட்கிறாரு காலையில இருந்து அவங்க பாடுவாங்க பாடுவாங்க பாடுவாங்கன்னு வெயிட் பண்றாங்க வேற வேற ஒவ்வொரு உதவியாளர்லாம் போய் கேட்குறாங்க நம்ம போயவே போயிருந்துறாங்க மறுத்துறாங்க ரொம்ப கடுமையாகவும் சொல்லிடுறாங்க ஒரு கடவுள் சேர்ந்து மாலையில் கலைஞர் வேற பணியெல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க என்ன அம்மா அது பாட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா இது மேலே வந்து நம்ம வந்து நீதியை பற்றி தான் சொல்கிறோம் சாமியை பற்றி எதுவுமே சொல்கிறோம் இல்லை 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 நின்று கொள்ளும் தெய்வம் எங்கேயே சென்று விட்டதுன்றப்பா செல்வம் எங்கேயே சென்று விட்டது இல்லை எங்கேயே போய் சின்னாலே அர்த்தம் அதனால் நான் பாட முடியாதுன்றாங்க இவர் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு சரி என்ன மாத்தி தான் ஆகணும் ஆகணும் மாத்தி தான் ஆகும் சரிம்மா அன்று கொள்ளும் அரசனானே நின்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது ஓகே வந்து விட்டதுன்னு ஒன்றும் பிரச்சனையே வேண்டாம் தெய்வம் வந்துச்சுன்னா இருக்கு நான் இருந்தால் தானே வர முடியும் அப்படின்ட்டு அவங்க பாடிட்டாங்க பாடி முடிச்ச வர கலைஞர் சொன்னாரா போனால் தானே வர முடியும் அதான் போய் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் இது வந்து என்னன்னா இது நகைச்சுவைக்காக அவர் சொல்கிறார்களா இன்னும் எப்படி சொல்கிறார்களா இதெல்லாம் தாண்டி இந்த ஓசைக்குள் ஒரு ஒரு விஷயத்தை அவரால் கடத்த முடியும் என்பது இல்லையா அது ரொம்ப ஆச்சரியமானது அவருடைய ஒரு 50-54 பாடல்கள் இந்த ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்துக்கொண்டு தனித்தனியாக ஆய்வு செய்தால் எங்கெல்லாம் நுட்பமாக அவர் வேலை செய்திருக்கிறார்கள் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்ச முடியும் என்னன்னா ஒரு பாடலை அது ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பாக எதை நோக்கி அவர் சொல்ல வந்தாங்கிறது ஒரு அவர் கேள்வி பதில் ஒரு கேள்வி பதில் இருக்கும் அவர் பொதுவாகவே சிறப்பதிகாரத்தை அல்லது திருக்குறளை எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு எங்கே ஒருத்தர் தான் ஒரு தடவை கேட்குறாங்க இலக்கியத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் எது அப்படின்னா அதுக்கு அவர் பதில் இலக்கியத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம் எது இதுதான் கேள்வி மணிமேகலை கையில் வைத்திருந்ததாக கூறப்படும் அட்சய பாத்திரம் அதாவது அந்த பாத்திரத்துக்கு பதிலாக ஒரு அட்சய பாத்திரத்தை சொன்னாருங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஆனால் மணிமேகலை கையில் வைத்திருந்ததாக கூறப்படும் இருக்குல்ல அந்த கூறப்படும் இடத்துல தான் இவர் தன்னை பகுத்தறிவாதியாக காட்டுற இடம் இப்படி ரொம்ப நுட்பமாக இருக்கும் 100 கேள்வி இருக்கும் ஜெயலலிதா பற்றிய ஒரு கேள்வி அரசியலில் ஜெயலலிதா சினிமாவில் ஜெயலலிதா உங்கள் அபிப்பிராயம் அப்போதும் நடிக்கிறார் இப்போதும் நடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க நிறைய கேள்வி பதில்கள் நிறைய இருக்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரே காலகட்டத்தில் அந்த சொற்களை வந்து அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்திருக்கிறாரு நிறைய பார்க்கலாம் ஒரு வசனங்கள் கூட பார்க்கலாம் பொதுவாக இப்போ அண்ணாவை பின்தொடர்ந்து தான் வருவார் பெரியாரை பின்தொடர்ந்து அண்ணாவை தொடர்ந்து அதுக்கு பிறகு அவர் வருகிறார் அப்போ கம்பராமாயணத்தை பற்றியெல்லாம் அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும் கம்பராமாயணத்தை பற்றியெல்லாம் அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு இடத்தில் அந்த கம்பராமாயணத்தை பற்றிய அபிப்பிராயத்தை மதுரை குமாரியில் ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவள் அழகை வர்ணிக்க ஆதிசேஷனை 1000 நாவல்கள் கொண்ட ஆதிசேஷனை வந்தாலும் அவள் அழகை வர்ணிக்க கம்பனிடம்தான் ஓரிரு வார்த்தைகள் கையேந்த வேண்டும் அப்படின்னு இருக்கும் எனக்கு வந்து கம்பரசத்தை எழுதுன அண்ணாவுக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து கம்பர் அப்படி நேர்ந்து எழுதியிருக்கிறாரே அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் அதே மாதிரி ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்றது ஒரு கொள்கை மாதம் இல்லையா திமுக கொள்கை மாதம் ஒரே ரத்தங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் எழுதிப்பார் அதுக்கு முன்போ அதுக்கு பின்போ சோமங்கார் ஒரு நேர்காணல் அந்த நேர்காணலில் ஒரு முக்கியமாக இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க இளவயது நேரத்தையும் உங்களுக்கு கடவுள் மீது பத்து இலக்கியங்கள் இதெல்லாம் ஒரு வெறுப்பு இருக்கு அந்த வெறுப்பினால் தான் நீங்கள் வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிறத தேவன் என்கிற சொல்லை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க
கூடிய அந்த காட்சியில இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறத ஒரு காட்சிப்படுத்தி அந்த காட்சி ஒரு வசனம் இருப்பாரு, ஒன்றே குலம் உண்மையே தெய்வம் அப்படின்னு அது வசனம் மாறிடும். அண்ணாவை தாண்டி செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வருவில்லை, அண்ணாவிடம் இருந்து கற்றுக்கொண்டதை இந்த சமூகத்துக்கு எப்படியும் சொல்ல முடியும் என்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை நோக்கி அவர் நடந்தது வந்து ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய அவருடைய படைப்புகளை நிர்வாகிப்பது பார்க்கும்போது இடையில சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று மாநாட்டு சொற்பொழிவு படித்தேன். அதாவது கலைஞருடைய ஆகப்பெரிய சிறப்பு என்பது அவருடைய நிர்வாகத்தினை பற்றி சொல்வார்கள், அவர்களுடைய மேடை கேட்சி திறனை சொல்வார்கள், கவிதை ஆண்டுகளை சொல்வார்கள், இப்படி நிறைய சொல்லுவாங்க. எனக்கு திரும்ப திரும்ப என்ன தோன்றுறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய இந்த 50-60 ஆண்டுகள் அரசியலில் யார் ஒருவரும் இலக்கியத்தை அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய ஒரு தலைவனாக, ஆற்றல் மிக்க தலைவனாக வேறு யாருமே இருந்ததாக தெரியவில்லை. அண்ணாவை இருந்தவா, அண்ணாவை தாண்டி தொடர்ச்சியாக தலைவர் கலைஞர் சங்க இலக்கிய பாடல்களை எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் அரசியல் விஷயங்களுக்கு சங்க இலக்கிய பாடலை உண்மையாக காட்டி பேசுவது என்பது வந்து அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த இளைஞர்களிடத்திலே அன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை வந்து இப்போது நாம் உணர முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த பேச்செல்லாம் கேட்டிருப்பார்கள். அப்படி 1975 சேலத்தில் ஒரு மாநாடு, நெல்லையில் ஒரு மாநாடு. அந்த நெல்லை மாநாட்டில் 75 உங்களுக்கு தெரியும் நெருக்கடை நிலை கூட்டு அந்த சூழலில் பேசிக்கிட்டே வராது. அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுது அதற்கான உதாரணமாக எதையாவது சொல்லணும், இந்த நெருக்கடி நிலையை நேரடியாக அவர் தாக்கி பேச முடியாது. அப்ப என்ன பண்றாரு, வல்வில் ஒருவியருடைய பண்பரண வேண்டிய ஒரு பாட்டு ஒன்று, அது என்ன அந்த பாட்டு, அந்த பாட்டு முடிச்சா சொல்றேன், வேளம் படைத்த என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு, அது ஒன்றும் கிடையாது. அந்த வல்வில் ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு அம்பு ஏற்பான், அந்த அம்பு என்ன செய்யணும்னா முதல்ல யானையை தாக்கி, அதுக்கடுத்து ஒரு புளியை தாக்கி, புளியிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு மானை தாக்கி, மானிலேருந்து ஒரு பண்ணியை தாக்கி, பண்ணிக்கு அப்புறமா ஒரு புதற்குள் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு உடுமை போய் தாக்கும். அப்படி ஒரு தாக்கின உடனே பண்பாரு என்ன நினைச்சுக்காரு, இப்படி ஒரு அதீதமான இப்படி ஒரு ஆச்சரியகரமான ஒரு அம்பை தாக்குகிறவன் ஓரியாதான் இருக்க முடியும் அப்படின்னு பண்பாரு நினைச்சு போறாரு. அதே மாதிரி அவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியம் கிடையாது. இதை அவர் எடுத்துக்கிட்டார், இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், பொருளாதார குற்றவாளிகளை நட்டுவிடுகிறோம், சமூக விரோதிகளை அப்புறப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் வந்திருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த பாடலை மாற்றினா இந்த பாடல் யானையை தாக்கினால் பிரச்சனை இல்லை, புளியை தாக்கினால் பிரச்சனை இல்லை, பந்தியை கூட்டால் பிரச்சனை, ஆனால் இடையிலே ஜனநாயகம் என்கிற மான் சிக்கிந்து இருக்கிறது, அது அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் வருத்தப்படுகிறோம் அப்படின்ட்டு ஏதாவது எதையாவது பொறுத்த இயல்புமாறு யோசிச்சு பாருங்க. ஆனால் இதை பொறுத்து இப்போ பேச்சு இணையத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசிக்கே வர, அப்படி பேசிக்கே வரும் பொழுது திடீரென்று ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டார். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த நெருக்கடி நிலைக்கான யோசனைகளை எல்லாம் இதெல்லாம் நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதும் அந்த மாநாட்டில் வந்திருக்கிறவர்களுக்கு அவர் பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது இடையில சொல்லிட்டே இருக்கும் பொழுது இன்று பேசுகிற பொழுது கூட நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். டெல்லிக்கு நாங்கள் அண்ணா டெல்லிக்கு கருணாநிதியை நாங்கள் தூதாக அனுப்புகிறோம் என்று அவர் சொன்னார். உண்மைதான், நான் தூதாக செல்ல இருக்கிறேன், ஆனால் என்னுடைய தூது என்பது கிருஷ்ணனின் தூது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு கொஞ்ச நேரம் அர்ச்சனை. அப்படி கிருஷ்ணன் என்பவர் யார், கிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சார், அவர் பாண்டவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட அவர் வந்து இந்த பூமியில் ஜீவராசிகள் பெருத்து விட்டது, அதை ஒழிப்பதற்காகத்தான் வந்தேன் என்று கிருஷ்ண அவதாரம் சொல்கிறது. அப்படி ஒழிப்பதற்காக போகக்கூடிய தூதாக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னுடைய தூது என்பது எப்படிப்பட்டது, கோபுர்கிழாரினுடைய தூது மாற்றது, அலங்கிலிக்கும் நெடுங்கிலிக்கும் இடையே நடந்த அந்த சண்டையை சமாதானப்படுத்துவதற்கு போன எங்கிருந்து எதெல்லாம் அவர் எடுத்து எடுத்து போக்குறாருங்கிறது அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்தை வந்து உண்மையிலே விளக்கவே முடியல. அதை வந்து படிக்கிற போது நான் உடனே அப்படியே ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து கலைஞருடைய பேச்சிலிருந்து அவ்வளவு துல்லியமாக ஒதுக்க முடியாது, அவ்வளவு விளக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டே வந்து அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் வந்து மனமகள் திரைப்படத்துக்கு வசனம் எழுதி கொண்டிருந்தேன். அந்த வசனம் எழுதி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த கலைவாணர் அவர்களுடைய உதவியாளர் என்னை அழைத்து கொண்டு போனார். நான் போன கார்ல வந்து பெட்ரோல் தெரிஞ்சிச்சு, அப்ப எல்லாம் பெட்ரோல் வந்து கூப்பிட கொடுப்பாங்க. அப்போ வந்து கலைவாணர் உடைய கணக்கு பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி கருணாநிதி வந்த கார்ல வந்து பெட்ரோல் இல்லைங்க, அதனால கூப்பிட கொடுக்கணும்னு கேட்டோன்னே
கருணாநிதி ஏற்கனவே காசு வாங்கிக்கிறாரு, வசதி இருக்காரு, அவருக்கு பெட்ரோலுக்கு கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. கலைவாளர் என்ன சும்மா அவருக்கு காசு கொடுக்கு, கஷ்டப்பட்டுதான் அவரும் தந்தாக்கிறாரு. கலைவாளர் கொடுத்துருப்பாரு, எப்போது கணக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க. இதை சொன்ன உடனே இது நடந்தது, அதுக்கப்புறம் போறாங்க. போய் முடிச்சோடனே இந்த சம்பவத்தை போய் கணக்குள்ள என்ன சொல்றாரு, பெருமையோட இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி கேட்டாங்க, அதெல்லாம் முடியவே முடியாதுட்டேன், அப்பதான் வசந்த காசு கொடுக்கணும் ஐயா, அப்புறம் எதுவும் பெட்ரோலுக்கு வர கூப்பிட்டு போகணும்னு யார்கிட்ட சொன்னாரு, கலைஞருக்கு சொன்னேன். ஐயா எனக்கு இருக்கிற நல்ல நண்பர்களும் நான் மதிக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் இப்படியா நடத்துக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு 1000 கூப்பன்களை கொண்டு வந்து கலைஞர் அவர்களுடைய வீட்டிலே அவர் இல்லாத போது அவருடைய அனுபவத்தில் கொண்டு ஒரு வருடத்திற்கு தம்பி பெட்ரோல் போட சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படி கொடுக்கிற மனதிற்கு கலைவாணர் இப்போ இந்திரா காந்தி இருந்தாலும் சி சுப்பிரமணியம் சுப்ளாவும் போன்ற கணக்கு பிள்ளைகள் இப்பதுனால அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதை போத்துவார். அதை போட்டு சொல்லுகிற பொழுது என்ன இந்த சம்பவமும் நம்ம பார்க்க மாட்டேங்குது. இந்த அந்த காலகட்டத்தினுடைய சூழலை நமக்கு விளக்குவதற்கான அந்த ஆற்றல் என்பதை இவருக்கு திரும்ப திரும்ப நான் அவர் மொழிக்குள் எவ்வளவு பிரயாணித்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. மொழியை எப்படி பிரயோகிக்கிறார் என்பது முக்கியம். அதை விட நீங்க இணையத்தில் கூட கேட்க முடியும், அக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நம்ம மாணவர்களும் சிவசங்கம் நடத்துவது, அதுல சங்கத்தமிழை பற்றி ஒரு நீண்ட உரை ஒரு 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு பேச்சு இருக்குது. அந்த பேச்சு நீங்க அவசியமாக கேட்க வேண்டும். எனக்கு தெரிய தமிழ் இலக்கியம் படித்த யாரும் கூட இவ்வளவு சிறப்பாக அந்த சங்க இலக்கியத்தை விளக்கமாக பேசிட்டு முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அதை பேசியிருப்பாரு. இதை பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது நிறைய நகாசுகள் அதுல செஞ்சுட்டே இருப்பாரு. அப்ப ஒன்னொன்னா பேசிட்டே வர்றாரு, ஒரு பாட்டா சொல்றாரு. ரொம்ப குறிப்பா அந்த ஆரிய படைகிறது நடிகர்களுடைய பாட்டை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. ஊற்றுமணி ஒரு கொடுக்கும் குடுபொருள் வழங்கி பெற்றை முடியாது கற்கை நன்று பிறப்பு உடன உடம்பு இருக்கணும் சிறப்பின் பாலால் தாய் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லவர்களும் மூத்தவும் வருகை நினைந்தாலும் அவர்கள் அறிவுரையும் 6 அரசு செய்யணும் வேற்றுமை தெரிந்த நாற்பாளர்களும் ஏற்பாளர்களும் நம்பிக்கை ஏற்பாளர்களும் ஒரு அரங்கன்படுமே. இந்த பாட்டெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. இந்த பாட்டெல்லாம் அப்படி சொல்லிட்டே வந்தாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததே இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, உங்களை தயாரிக்கிற ஒரு இல்லையா, ஒரு மேடையை தயாரித்து தனக்குள் ஈர்த்துக் கொள்கிற ஆற்றல் என்பது வந்து அது அண்ணாவிடமிருந்து அவர் வந்து பேராற்றல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து நீங்க கேட்ட மாதிரி அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயுமே உங்க சிந்தனை போகாத அளவுக்கான முன்னாடி ஒரு தொடுப்பு வச்சிருந்தாரு. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தொடுப்பு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல என்ன சொல்லிடுறாருன்னா, முதல்ல அமிழ்தத்தை பத்தி சொல்றாரு. அமிழ்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு திருக்குறள் இருக்கக்கூடிய அமிழ்தத்தை பத்தி ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த அமுதம் மேருமலையை மக்காக கொண்டு பாம்பை கையிலாக வைத்து பார்க்கலையை தெரிவித்த போது அதில் கிடைத்த அமுதத்தை எல்லாம் தேவர்கள் வந்துவிட்டு போய்விட்டார்களாம், விஷத்தை சிவன் முடிவிட்டான். அவன் அந்த அதாவது சிவன் தான் வீரரை காப்பாற்றுறான் இல்லையா, ஆனா அவன் கழுத்திலேயே போய் அந்த விஷம் தங்கிவிட்ட பிறகு அவன் உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக பார்வதி கழுத்தில் கைவிட்டாலாம், கண்டத்திலே அவன் உயிர் தங்கியலாம். எனவே பெண்களுடைய உயிர் ஆண்களுடைய உயிர் பெண்களுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவனுடைய உசுரே பொம்பளை கையில தான் இருக்குனாக்க இந்த பெண்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதையும் அந்த கதை சொல்கிறது. நீங்க எந்த இடத்துக்கும் நீங்க எங்கேயுமே விளங்க முடியாது. இப்படி சொல்லிட்டே வந்துருக்கிறாரு, விவரமா சொல்லிட்டே வந்துட்டு அந்த பாட்டை சொல்றாரு. அந்த பாட்டை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வராரு. வந்ததுக்கு பிறகு தலைமுடி நரைக்கிறத பத்தி விசிராந்தையார் பாட்டு வந்தியா அந்த பாட்டை சொல்றாரு. அந்த பாட்டை சொல்லி ஏன் உங்களுக்கு வந்து இப்படி நரைக்கமா இருக்குமாங்க, விசிராந்தையார் சொன்னாரு என் வீட்டுல மனைவி மக்கள் நல்லா இருக்கிறாங்க, எங்க அரசு ரொம்ப ஒழுங்கமா இருக்கான், என் கூட வேலை செய்யறவங்கலாம் ரொம்ப கண்ணியமாவும் நேர்மையாகவும் வளர்ந்துருக்காங்க, அதனால எனக்கு முடி நரைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு வந்து சோ கொடுக்கிற போறாரு. அப்போது ஆட்சி வேறு ஒரு ஆட்சி உரிமையாளர் சொல்றாரு, விசிராந்தையார் சொன்னது மாதிரி முடி நரைக்கவில்லை என்று இருப்பதில்லை, இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக இருப்பதற்கு சோவியனுடைய தலையே சாட்சி, நரை இல்லை அவருக்கு முடியே இல்லை என்றால் அப்படின்னு நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன்னா, அதாவது அந்த சொல்லின் மூலமாக அப்போது நடந்த ஆட்சி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது இருந்த சம்பவம் அண்ணா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அண்ணாவை தாண்டி இலக்கியத்திற்குள்ளேருந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த நுட்பம் இருக்கு, அது எனக்கு தெரிந்த கலைஞர் இடத்துலதான் மிகுதியாக இருப்பதாக எனக்கு தோணுது. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள். அண்ணா ஒரு முறை பேசுகிற பொழுது அப்போ வந்து மேடையெல்லாம் வந்து ரெண்டு பெஞ்சை போட்டு கொடுக்க ரெண்டு கப்பத்தை நட்டு இது போடுறாங்க, லைட்டை போட்டு பேசணும்னு இரவுகளில் கூட்டம் நடக்கிற பொழுது நிறைய பூச்சிகள் இருக்கும், அதுக்காக எண்ணெயில ஒரு பேப்பர் கட்டி அந்த ரெண்டு லைட்லையும் தொங்கிட்டோம். அந்த மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சிருக்காரு, அது மாதிரி பூச்சி வந்துருக்கு எண்ணெயெல்லாம் கட்டிருக்காங்க, அதே மாதிரி பூச்சி வந்துருக்கு. ஒரு வண்டு என்ன ஆயிடுச்சு அங்கே சுத்திட்டே இருந்து டக்குன்னு அண்ணா அவருடைய பாக்கெட்டுக்குள்ள விட்டுருச்சு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வண்டை எடுக்கிறது பேசிக்கிறாரு, எடுக்க முடியாது அவர்கிட்ட.
அவர் என்ன பண்றாரு, உண்மை முடியல, உடனே பக்கத்துல இருக்க கூட்டு அடிக்க சொல்லிட்டு சட்டையுடைய அந்த வண்டை அடிக்க விடுறாரு. அடிச்சுட்டு அது இந்திய எதிர்ப்பு கூட்டம், இந்து தீர்ப்பு எதிர்ப்பு கூட்டம், எங்கேயோ பறக்க வேண்டிய எங்கேயோ இருக்க வேண்டிய வந்து எப்படி சட்டத்தை கொண்டு வந்தது போது அடித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிற நிலை இருந்ததோ அப்படித்தான் அப்படின்னா ஆரம்பிச்சு வரிசையா எல்லாரே எங்கோ இருக்க வேண்டிய எங்கோ பறக்க வேண்டிய அந்த மண்டபம் தான் இந்த இந்து இருந்தது, எனவே இதை வெளியேற்ற வேண்டும் அதை தான் கொள்ள வேண்டும் என்ற கட்டத்துக்கு நாம் வந்துவிட்டோம் அப்படின்னு அதை பேசி சொல்லிட்டே வரும்பொழுது அந்த அண்ணாவுடைய பேச்சிலிருந்து வேற வேற விஷயங்களை எடுக்கிறது தலைவர் கலைஞர் வந்து நிறைய இடத்துல பேசுற ஒரு இடத்துல அண்ணாவுடைய பள்ளிகள் வந்து பேசுறதுக்கு அண்ணா பேசுவதற்கு முன்பாக வழக்கமான தொகுப்பு தேசம் போல வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குற போது அடுத்து புரட்சியின் சிங்கம் பேச இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அண்ணா புரட்சி இவ்வளவு குளமாக இருக்கு எனக்கு தெரியாது, எனவே புரட்சி என்பது என்னை விடவும் என்னை மாதிரியே குள்ளமாக இருக்க வேண்டும் என்ற நம்புவதாக எனக்கு தெரியாது, அதனால இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரியவராக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் கண்டமணி அளவுக்கு தான் அந்த புரட்சி இருக்க வேண்டும் என்ற என்னால குள்ளமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை பேசியதாக ஒரு சின்ன குறிப்பு. இந்த மாதிரியான சம்யோசிதமாக சொல்லக்கூடிய ஒரு மேடை நுட்பம் இல்லையா, இந்த நுட்பத்தை வந்து ஒரு படைப்புகளில் வந்து நிறைய இடங்கள் வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கணும். நீங்க சட்டமன்ற வழியாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா மொழி வந்து அவருக்குள்ள முன்னாடி வந்துட்டே இருக்கு. நீங்க தொல்காப்பிய பூங்காவில் வாசித்திருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அந்த புத்தகத்தை பத்தின நிறைய நேர்மறை விமர்சனங்கள் உண்டு, எதிர்மறை விமர்சனங்கள் உண்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்த வந்து அந்த புத்தகம் வந்து ரொம்ப தொல்காப்பியத்தை வந்து நான் முன்னாடியெல்லாம் வாசிக்கிறேன். தொல்காப்பிய பூங்கா வந்ததுக்கு பிறகுதான் தொல்காப்பிய சூத்திரங்களே படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அதில் எழுதியிருக்கக்கூடிய விவரணைகள் இருக்குங்க, உயிரெழுத்து உயிரெழுத்து எத்தனை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். அந்த கதை என்னன்னா ஒரு வகுப்பு, அந்த வகுப்புல ஒரு நாள் இந்த பேர் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட உயிரிழந்து என்னால் இருக்கிறேன் அதை எப்படி மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த மனதில் வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனநிலையிலிருந்து ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னவாக இருக்கிறதுங்கிறத அதை பதிவு செய்யிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உயிரிழத்தை எப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, பன்னிரெண்டு பெய்யும் முருகனை ஞாபகம் வைத்துக் கொண்டதுனால உயிரிழத்து பன்னெண்டு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ பொண்ணுட்டு கேட்பேன், நீமா பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய குறிஞ்சி போய் ஞாபகம் வைத்துக் கொண்டு நான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ உயிர்மை எழுத்து உரிமை எழுத்துனா அதுவும் ரொம்ப ஆச்சரியகரமா அந்த பதில்கள் எழுதுறது. கிரே கற்கிற கேள்வி கிரே எழுதுற பதில் தான் பதினெட்டாம் படியை சொல்லிடுவார். ராமாயணம் வந்து பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் கடந்தது இருக்கு. அதே மாதிரி மகாபாரதம் வந்து பதினெட்டு நாள் நடந்த போர் இருக்கிறது. இப்படி இந்த சம்பவத்தை நினைத்துக்கொண்டு நீங்கள் மொழியை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் இடம் இல்லையா, அதுல வந்து நிறைய தொத்து 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 போயிருக்கக்கூடியது வந்து அதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தொல்காப்பிய காஞ்சி திரையை பற்றி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அந்த காஞ்சி திரையை படித்தால் அவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை எழுதுனாரா தொல்காப்பியத்துக்கு விளக்கம் எழுதுனாராங்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொருத்தப்பாட்டை வந்து அதனால ரொம்ப எளிதாக சொல்லிவிட முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு கூட்டம் இதே மாதிரி சேலத்துல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல வந்து அதுக்கு முன்னாடி பேசியிருக்கவங்களாம் வரலாற்று வரவேற்பு தலைவர்கள் எல்லாரும் வரிசையாக பேசிட்டே இருப்பாங்க. அப்படி எல்லாரும் பார்த்து பாசி பேசுறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது எல்லாரையும் பாராட்டுறாரு. பாராட்டி விட்டு நாமெல்லாம் ஆட்சிக்கு வருவோம் இந்த மக்களுக்கு நன்மை செய்வோம் என்பதற்காகத்தான் மனோன்மொழி என்ற சுந்தரனாரே நம்மை பாராட்டி எழுதியிருக்கிறார்னு ஒரு வரியை போடுறாரு. இவங்களுக்கு அது அதிர்ச்சி. சுந்தரனார் வந்து மனோன்மொழி எழுதினவர், கர்நாடகம் என்னப்பா எழுதியிருக்காரு அப்படின்னு யோசிப்போம். யோசனை நமக்கு இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு வரி அவர் எவ்வளவு தூரம் வாசித்து விட்டு அந்த வரிகளை குறிப்பாக எடுத்துக்கொண்டு போனாலும் இருப்பாங்க. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு வரி, என் குலம் காக்க இளவர்கள் படித்து கங்கணம் கட்டிய கருணாநிதி கால் அப்படின்னு ஒரு வரி வருவார். இந்த கங்கணம் கட்டிய கருணாநிதி கால அவ்வளவு பெரிய புத்தகத்துல கரெக்டா அந்த பத்தியம் மட்டும் எடுத்து மனப்பாடம் மட்டும் போய் ஏற்கனவே சுந்தரனார் அவர்களே நம்மை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இந்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்றது ஒவ்வொரு முறையும் நான் கேடையில எழுந்து நிற்கிற போதும் எனக்கு வந்து பெருமிதம் ஒரு பக்கம் வரும். அவருடைய பெருமிதத்தை எல்லாம் தாண்டி அந்த வரிகளை எந்தெந்த வரிகளை ஒரு தமிழ் தாய் வாழ்த்தாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை எடுத்த முடிவு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியகரமான முடிவாக இருக்கும். பல்லுயிரும் பலவர்களும் படைத்தறித்து நினைக்கின்ற போல் எல்லையெல்லாம் பரம்புவது போல் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கவிதரும் கவி மலையாளமும் உன் உயிரத்தை உழைத்திருந்து ஒன்றுபட வாங்கினும் ஆரியம் போல் உலக வழக்கழிப்புலிருந்து சிதையாவும் சீரிடமைங்கிறதெல்லாம் ஓகே. இதெல்லாமே அவர் எடுக்காரு. ஆனா அவர் எடுத்தது எல்லா இடத்தையும் பாருங்க, பல்லுயிரும் பலவர்களும் படைத்தறித்து கிடைக்கணுமோ எல்லையெல்லாம் பரம்புறோம் எல்லாமே கொள்கைக்கும் பிரச்சனையா இருக்கும். நீங்க பரம்புறோம்னு சொன்னா எந்த பரம்புறோம்னு கேட்கலாம். அப்ப எவ்வளவு நாகரிகமாகவும் ஆச்சரியகரமாகவும் அவருடைய அவர் எடிட்டிங் சென்ஸ்க்காக சொல்றாங்க. அதாவது வேண்டாம் என்று சொல்வதை கூட
ஒரு நல்ல வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு வழக்கு வந்து ஒளியுது, அந்த ஆரியம் போல் வழக்கு ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வேறொரு விதமான சங்கடமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் அந்த பாட்டு இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நினைக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு ரொம்ப அவரை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒரு இது பாய்க்கும்போது இடையில வந்து அவர் என்னதான் அவர் சிறுகதைகள் கதைகள் எதை எழுதினாலும் அவருக்கு எப்படியோ கொள்கை உண்டு. அந்த பொருள் எங்க இருக்கு கண்டுபிடிக்கிறதுல புத்தகத்தில் இருக்குமே தவிர அவர் எப்போதும் அதே மாதிரி தான் இயக்கக்கூடிய இருந்தது. தப்பி விட்டாலும் ஒரு கதை ரொம்ப பரவலாக எல்லாருமே கிடைக்குதா எல்லாரும் படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப சின்ன ஒரு கதை, அந்த கதையில என்னதான் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தாக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப திரும்ப வந்து ஒரு வரி, அந்த கதை வந்து ரொம்ப சின்ன கதை என்னன்னா, ஒரு மில் தொழிலாளி, ஒரு மில் முதலாளி இருப்பாரு, அதுல ஒரு கணவன் மனைவி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. விட்டல்ங்கிறது கணவனுடைய பேர், அந்த மனைவி பேர் தங்கம். வழக்கம் போல முதலாளிகள் இருக்கக்கூடிய எல்லா சேர்க்கைகளும் அயோக்கியத்தனங்களும் கேடுகளும் அந்த முதலாளிக்கு இருக்கும். அது அப்படித்தான் கலைஞர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிடுவாரு. அந்த மனைவி மீது அவருக்கு திடீரென்று அந்த முதலாளிக்கு ஆசை வந்து இது மாதிரி தொட்டுவார். இது வந்து மனைவி வந்து கணவன் சொல்றாரு, இந்த மாதிரியே என்ன தொட்டுவாரு, நான் கரப்பட்டேன், தொட்டதாம அவங்க நீ நம்ம கரப்பட்ட அப்படின்னு சொன்னோட திருப்பி கோவப்பட்டு போய் விட்டல் வந்து அந்த முதலாளியை கொண்டு விடுவதாக கதை. அதுக்கு பிறகு போலீஸ் தேடிக்கு வரும். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கற்பிக்க முயற்சி செய்து ஒரு ரயில் நிலையத்தில் ரெண்டு பேருமே இறந்து போதுமான அந்த கதை முடிஞ்சோம். அதுக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. கற்பை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கலகத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வில்லனுக்கு பேர், அந்த முதலாளி வில் முதலாளிக்கு பேர் வச்சுருப்பார்ல, அந்த தான் கலகி விட்டுருவார். அந்த பேர் தெரியுமா? அந்த முதலாளிக்கு ராமதுரை வச்சுருப்பார். அந்த ராமதுரைங்கிற பேர் மட்டும் இல்லைன்னா அது கதையாகவே இருக்காது. ஏன்னா எவ்வளவு நுட்பமாக தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த நுட்பங்களை எல்லாம் தன்னுடைய கதாபாத்திரங்கள் மாதிரி பேசக்கூடிய ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 24 மணி நேரமும் கொள்கையோடவே இயங்கக்கூடிய ஒரு படைப்பாளராக இருக்க முடியுமா? அவருடைய படைப்புகள் இந்த சமூகத்திற்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி அப்படி ஒருவர் வந்து அவ்வளவு கான்சியஸோட இயங்கி கொண்டே இருக்க முடியுமா என்பது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு தடவை வந்து பீட்டர் ஃபோர்ஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான அந்த சம்பவம் அது. தமிழ் என்னும் தங்க சிப்பு உங்கள் கையில் இருக்கிறது, இருந்து என்ன பயன்? நீங்கள் தான் தமிழர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் காங்கிரஸ் இருந்தார்ல. இப்படி வந்து ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற பொழுது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய நிறைய முதல்வர்களை பார்த்துருக்கோம், அவர் ஒன்றுமே சிரிச்சுட்டே இருந்துச்சு. தமிழ் என்னும் தங்க சிப்பு என்னுடைய கையில் எதற்காக இருக்கிறதுனால உங்களை மாதிரியான சூழ்நிலைக்காரர்களுக்கான ஒரு சூழ்நாட்டான். இவர் வந்து நம்ம கோபத்தான சொன்ன நம்ம திட்டவே இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த நேரத்தை வந்து அவருக்கு வந்து என்ன பதில் சொல்றதே தெரியல, நான் வந்து உடனடியாக ஈர்க்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதை இந்த குறிப்பு வந்து கலைஞரன் கருணாநிதியின் வாசந்தி அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இருக்கு இந்த குறிப்பு. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பாக அந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அது முன்னணி ஒரு காட்சியில் ஒரு சம்பவம் சொல்றாங்க. இந்தியா கூட ஒரு பெரிய கலைஞரை பற்றி கடுமையாக தாக்கி அது வந்து ஆங்கில பதிப்பில் வந்தது, தமிழ் பதிப்பில் திருப்பி அவர் எழுதுகிற போது ஒரு வரி பிரச்சனைக்குரிய வழியாக இருக்கிறார். அந்த வரியை நீக்க சொல்லியிருக்காரு. உதவி ஆசிரியர் நீக்கல, அப்படின்னா ஆசிரியர் சொல்லாமல் வச்சுக்கலாம். அது தெரிஞ்சு அந்த மனதில் முரசொலியும் கடுமையான வாசகம் என்பதை பாதி அதையெல்லாம் போட்டு எழுதியும் கடுமையான ஒரு கட்டம். ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் இல்லையா, இந்தியா கூட ஆசிரியராக இருக்கிறோம். அது என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியும், எதிர்கொள்ள முடியல. அந்த நேரத்தில் வந்து திருப்பி தமிழ் பதிப்புக்கு ஒரு நேர்காணல் எடுக்கணும்னு இருக்காங்க. விருப்பமாக இருக்காங்க, விருப்பம் வந்து கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாசந்தியும் அந்த நிறுவனமாக ரெண்டு பேருமே வந்து முரசொலி வாசகம் இருக்காங்க. அவங்க தான் கடுமையாக திட்டியிருக்காங்க. ஒரு ரெண்டு நாளுக்குள்ள இந்த சம்பவம் நடக்கிறாங்க. இவர் நேராக கண்ணாடி காக்காத போது என்ன கேட்குறாங்க, உங்களிடம் ஒரு நேர்காணல் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு போகல போவாங்க. இவங்க என்ன நினச்சி போகிறாங்க, ஏகப்பட்ட கோபத்தில் இருப்பார், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்று கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. மரபு திருப்பி போய் அந்த நேர்காணலில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு எதுவுமே அவர் பேசவே இல்லையா. நேர்காணல் கொடுத்தாரு, எல்லாத்தையும் பேசினாரு, காப்பி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. முரசொலியில் எழுதினாங்க, எனக்கு தெரியாமல் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாமல் வந்து எனக்கு தெரியாமல் எழுதிட்டாங்க, தெரிஞ்சிருந்தா தவிர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் தெரிஞ்சிருக்கேன் இருந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாகரீகமாக கடக்கக்கூடிய இடங்கள் என்பது தான் கலைஞர்கள் ஆக பெரும் சக்தியாக நான் பார்க்கிறேன். நீ அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்கள் பார்க்கிற போது அவர் ரொம்ப எளிதாக கடக்க முடியாத ஒரு தூரத்தை ரொம்ப எளிதாக கடந்திருப்பார். கடந்தே ஆக வேண்டும் என்கிற சிக்கல் வருகிற பொழுது அதை எப்படியாவது இந்த மக்களுக்கு சாத்தியப்படுத்தி வெற்றியை நோக்கி நகர்த்தி விட வேண்டும் என்ற
பேராட்டு வீட்டு ஆளுமை என்பதை அவர் தன்னுடைய திரும்ப 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 நிரூபித்துக்கொண்டே இருந்தார். ஒரு இடத்துல கருத்தமன் வந்து சட்டமன்ற அப்ப வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சம்பவம் படிச்சாரு. அதாவது திருக்குறளை பேருந்து எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாலே சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்காரர் அவர் அவருடனே ஏற்று கேட்கிறாரு. அப்படியா இப்ப வந்து தேர்தல் எழுதுறதுக்கு முன்னாடி பெரியாரை கேளாது ஒழுகின்ற குரல் ராஜாஜி வீட்லையும் கட்டதனால் ஆயுதங்கிற குரலை பெரியார் வீட்டில் எழுதி வைப்பீங்களான்னு கேட்கிறாரு. அந்த ரெண்டு குரலும் ராஜாஜி வீட்லையும் பெரியார் வீட்டில் எழுதுமோ இல்லையோ நாகவராயும் நாகக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லுக்கு பட்டுங்கிற குரலும் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கண்டிப்பாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறப்போ அதே மாதிரி இந்த ராமநாதன் பச்சர ஆளாங்கிற சட்ட முன்னோடி முடிவுக்கு பிறகு அனந்த நாயகி எழுதி கேள்விக்கிறாங்க என்ன பெரிய புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன புதுசாக எங்கள் புதிய சட்டத்தை கொண்டு வந்த மாதிரி சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர் விடாரி போயிலாம் பிராமணர்களாக தான் புதுசாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் புதுசாக சட்டத்தை கொடுத்தோன்னே அந்த பிடாரிகள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்கிறத விட சில அடங்கா பிடாரிகள் அதை ஒப்புக்கொள்வதில்லை என்பதுதான் கடைசி வரைக்கும் கொந்த கொள்கைக்காக இருப்பை ஒரு வேடிக்கையாக செய்த அந்த முத்தப்பிடாரிகளை பாராட்டி வாழ்த்துவதில் வாழ்த்துவதில் இல்லை நம்மை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிற நன்றி வணக்கம்.